Hi friends, welcome back to Chennai. Mottai, Maadi, Kozhi, Valarpu. So, இன்னைக்கு நாம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் டவுட் தான் நான் வந்து மெயினா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து वीडियोस எடுக்கிறது. ஏன்னா கோழி வளக்குற புதுசா கோழி வளக்குற బిగినర్స్ எல்லாருக்கும் வந்து நிறைய டவுட்ஸ் இருக்கும். சோ நான் அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் இப்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து वीडियोस எடுத்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கறேன். சோ انا உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோவா வரும். ஏன்னா நிறைய பேர் நிறைய டவுட்ஸ் கேக்குறனால ஒவ்வொரு வீடியோவா ஒவ்வொரு நாளைக்கு தான் போஸ்ட் பண்ண முடியும். அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணீங்கனா நீங்க கேட்ட டவுட் எல்லாமே வந்து வீடியோஸ்ல வந்துரும். முடிஞ்ச அளவுக்கு அவங்களோட டவுட்ஸ் வந்து நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நம்மளோட வீடியோல முடிஞ்ச அளவுக்கு அட்டாச் பண்றேன். சிலதெல்லாம் வந்து எடுக்க முடியலனா நான் உங்களுக்கு அப்படியே வாயில சொல்லிறேன் என்ன டவுட் கேட்றுகறாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ நாம வந்து என்ன டவுட் ஒருத்தவங்க கேட்றுகறாங்கனா இது வந்து நல்ல क्वेश्चन இது. நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கும், బిగినర్స్కి இருக்கும், ரெகுலரா வளக்குறவங்களுக்கு இருக்காது. அதாவது வந்து ஒரு கோழி வந்து அட உட்கார்ந்ததுக்கு அப்புறமா உட்கார்ந்துட்டு இருக்கு. முட்டை பொரிச்சு குஞ்சு பொரிச்சு வெளியே வந்ததுக்கு அப்புறமா எப்ப முட்டை போடும், சேவல் மிதிச்சா முட்டை போடுமா, அப்படி முட்டை போட்டா குஞ்சா பாத்துக்குமா, இது வந்து ரொம்ப பெரிய டவுட்ஸ் தான். சோ நல்ல क्वेश्चन கூட. சோ நான் இப்ப வந்து அதுக்கு பத்தின டீடைல்ஸ் சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட கோழியில ஒரு கோழி காமிக்கிறேன். இவர் தெரியதா உங்களுக்கு? இதோ இவர் இப்ப ரீசன்ட்டா குஞ்சு பொரிச்சி ஒரு 1 मंथ ஆயிடுச்சு. முட்டை குஞ்சு பொரிச்சி குஞ்சுங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்களா, நான் கூட காமிச்சிருந்தேன் இல்லையா, குஞ்சுங்க நிறைய பொரிச்சு சொல்லிட்டு இந்த கோழி தான் அது. இப்ப பாத்தீங்கனா வெளிய சுத்திட்டு இருக்காரு. அவங்களோட குஞ்சுகள் பாத்தீங்கனா இந்த வாத்து குண்டுக்குள்ள தான் நான் வந்து ஒரு சின்ன ப்ரூடிங் மாதிரி போட்டு வச்சிருக்கேன். இது நான் உங்களுக்கு டீடைலா உள்ள போய் காமிக்கிறேன். அதாவது அங்க நிக்குது பாருங்க சேவலுக்கு பக்கத்துல இவர். இது என்னன்னு சொல்லிறேன். இப்ப கோழி வந்து பொதுவா வந்து அடையில உட்கார்ந்து குஞ்சு பொரிச்சு வெளிய வந்ததும் சேவல் மிதிச்சா நார்மலா முட்டை போடும். முட்டை போடுற கோழிலாம் வந்து சேவல் எப்ப மிதிச்சாலும் முட்டை போடும். அடையிலே உட்கார்ந்துட்டு இருக்கு மிதிச்சிருச்சுன்னு வெச்சுக்கங்க, தெரியாம மேய வரும்போது மிதிச்சிருச்சுனா அடையில உட்காரும்போது கூட முட்டை போடும். அது நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. சோ கோழி சேவல் எப்ப மிதிச்சாலும் கோழி வந்து முட்டை போட்டுடும். அடையில உட்கார்ந்தாலும் சரி குஞ்சு பொரிச்சாலும் சரி போட்டுடும். நமக்கு வந்து அடையில உட்கார்ந்து போட்டால் நமக்கு வந்து முட்டையோட முட்டையா சில பேர் கவனிக்காம கூட விட சான்ஸ் இருக்கு. அப்படி இல்ல குஞ்சு பொரிச்சதுக்கு அப்புறமா குஞ்சுங்களோட இருக்கும்போது பார்த்தா திடீர்னு முட்டை போட ஆரம்பிக்கும். சோ அதுவும் நடக்க சான்ஸ் இருக்கு. சோ சேவல் மிதிச்சா எப்பவுமே முட்டை போடும். ஆனா பொரிச்ச குஞ்சுகளை வந்து பாத்துக்குமான்னு கேட்டிங்கன்னா அது பெரிய க்வெஸ்சன் மார்க். இப்போ அதுக்கு நம்மளோட இதுலயே பாத்தீங்கன்னா இப்ப என்ன நடந்துச்சுன்னா அந்த கோழி இப்ப அந்த சைடு போயிட்டாரு, அந்த பக்கம் போயிட்டாரு. அவர் வந்து என்ன ஆச்சுன்னா குஞ்சு பொரிச்சுட்டு 1 month ஆயிடுச்சு. ஸோ நான் கொஞ்சம் வெளியெல்லாம் வந்து மேய விட்டுட்டு இருந்தேன். வெளியே மேய விடவும் அது நிறைய குஞ்சு இருக்கிறதுனால வந்து நம்மளால கூட இருந்து பார்த்துக்க முடியாதனால சேவல் வந்து பாதுகாப்புக்காக விட்டுருந்தோம். ஸோ சேவல் பாதுகாப்புக்காக விட்டுருந்தோம். சேவல் இருந்தால் கொஞ்சம் சவுண்டெல்லாம் கொடுக்கும், கொஞ்சம் காக்காலாம் வராமல் இருக்கும். ஏன்னா காக்கா இப்போ பிரச்சனை அதிகமாகிடுச்சு. ஃபஸ்ட்டு 1-2 குஞ்சுனா நமக்கு அந்த தோட்டத்துக்குள்ளே விட்டுடுவேன் நான், அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ நிறைய குஞ்சுகள் இருக்கிறதுனால ஒவ்வொரு பக்கம் ஓடுறாங்க. ஸோ அதனால் என்னால் வந்து ஸோ தோட்டத்துக்குள்ளே வந்து விட்டு பார்த்துக்க முடியல. இந்த கோழி தான் இது. இந்த கழுத்து பார்த்திங்கன்னா ப்ரௌனாக தெரியும் பாருங்க, ப்ரௌனி சொல்லுவேன். ஸோ அவர் தான் இது. என்ன ஆச்சுன்னா இப்போ அவர் வந்து இடையில வந்து முட்டை போட ஆரம்பிச்சிட்டாரு. அதாவது குஞ்சு நான் வெளியே விட்டு மேய விடும்போது அந்த வாத்து குண்டில் தான் குஞ்சும் இவரும் விட்டுட்டு இருந்தோம். சரி கொஞ்சம் உள்ள மண்ணெல்லாம் கொட்டி செட் பண்ணி விட்டுட்டு இருந்தேன். ஸோ க்ளீன் பண்ணும்போது அந்த கோழியையும் இந்த சேவல் ரெண்டு பேரையும் பார்த்துக்கிறதுக்காக சேவலை வந்து கூட விட்டுருந்தேன். அதில் வந்து சேவல் மிதிச்சிருச்சு கோழியை. ஸோ மிதிச்சதுனால என்னாச்சுன்னா ஒரு 2 days கழித்து அது வந்து குஞ்சு எல்லாம் தலையில் கொத்த ஆரம்பிச்சிது. குஞ்சு கூட தான் எப்பவுமே மேயும். மேயும் போது என்னாச்சுன்னா குஞ்சு வந்து கொத்த ஆரம்பிச்சிது. அப்போவே எனக்கு டவுட் ஆயிடுச்சு, ஒருவேளை முட்டை போடுறது கூட இருக்கும் அப்படின்னு நினச்சி. அது வந்து கொஞ்சம் பெரிய குஞ்சு இருக்கும் பார்த்தீங்களா, அது வால்லாம் முளைஞ்சிச்சு. முளைச்சிருச்சு சேவல் நினைக்கிறேன், சரியாக தெரியல. அது இவர் தான், இவர் தான் கழுத்து பார்த்தீங்களா ப்ரௌனாக இருக்குது, இவர் தான். ஸோ அது சேவல் நினைக்கிறேன் நான். அது என்ன ஆச்சுன்னா குஞ்சை போட்டு ரொம்ப கொத்த ஆரம்பிச்சிருச்சு. இந்த கோழி பற்றி தான் இப்போ நான் சொல்கிறது. கொத்த ஆரம்பிக்கவும் என்ன ஆயிடுச்சுன்னா அது நான் பயந்துட்டு ரெண்டு பேரையும் வந்து குஞ்சுகளை இந்த வாத்து கூண்டுக்குள்ளே விட்டுட்டேன். இவரை தூக்கி கூண்டுக்குள்ளே போட்டுட்டேன். பார்த்தீங்கன்னா ஒரு 2 hours கழித்து முட்டை போட்டார் இவர். ஸோ என்னாகனா கோழிகள் வந்து குஞ்சு பொறிச்சு நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஒரு 2 months குஞ்சுகளோடு வச்சுக்கணும். முட்டை போடாத அளவுக்கு பார்த்துக்கணும், சேவல் மிதிக்காத அளவுக்கு பார்த்துக்கணும். அப்படி மிதிச்சிருச்சுன்னா அது முட்டை போட்டுடும். அது நீங்கள்
செகண்ட் குஞ்சு பொறிச்சு செகண்ட் டே தேர்ட் டே எப்போ வேணால் இருக்கலாம், கோழி மிதித்தா முட்டை போட ஆரம்பிச்சிடும். ஆனால் குஞ்சுகள் வந்து சரியாக பார்த்துக்காது. இப்போ எப்பவுமே இப்போ தீவனம் சாப்பிடுது பார்த்தீங்களா, இந்த மாதிரி குஞ்சுகளோடு இருக்கும்போது எதோ ஒன்று நம்ம தீவனம் போட்டாலும் கோழி என்ன பண்ணனா அதை எடுத்து வச்சுட்டு ஒரு மாதிரி சவுண்டு கொடுக்கும், சவுண்டு கொடுத்து குஞ்சுகள்லாம் வந்து ஓடியாந்து சாப்பிடும். ஆனால் இப்போ என்ன அது என்ன பண்ணுச்சுன்னா முட்டை போட ஆரம்பித்ததுக்கப்புறமா அந்த மாதிரி சவுண்டு கொடுக்குறது ஸ்டாப் பண்ணிடுச்சு. அது மட்டும் சாப்பிட்றது, அப்படி குஞ்சுகள் கிட்ட போனாலும் கொத்தி கொத்தி விரட்டுது. அது இல்லாமல் நான் வந்து கால் வேற கட்டி போட்டிருந்தேன், இந்த ரீசனால் தான். என்ன பண்ணுதுன்னா வெளியே மேயிறதுக்கு நான் உள் பக்கமாக கட்டி போட்டிருந்தேன், வெளியே மேயிறதுக்கு இப்படி ஓடியாருது ஓடியாருது குஞ்சுகளை மிதிக்குது தெரியாமல். ஸோ அந்த மாதிரி ரீசன்லாம் இருந்தது. அதனால இவர் காலையும் கட்டி போட்டு வச்சுருந்தேன். ஸோ இப்போ வந்து இவர் ரெகுலராக முட்டை போட ஆரம்பிச்சிட்டாரு, அதனால் குஞ்சு சரியாக பார்த்துக்கல இவர். இப்போ அதுதான் ரீசன். ஸோ கோழி வந்து அடையிலேருந்து குஞ்சு பொறிச்சு வெளியே வந்துட்டு அடுத்த நாளைக்கு சேவல் மிதித்தா கூட முட்டை போட ஆரம்பிச்சிடும், ஆனால் குஞ்சுகளை வந்து சரியாக பார்த்துக்காது. அது இப்போ நான் ப்ராக்டிக்கலாக பார்த்துட்டேன், இது அப்படி தான் பண்ணுது. அதனால தான் வந்து நான் குஞ்சுகளை வந்து தனியாக அந்த வாத்துக்கூண்டில் போட்டு ப்ரூடிங் செட்டப் மாதிரி வச்சுட்டேன். ஏன்னா ஒன்று ரெண்டு குஞ்சுகளுக்கு வந்து இன்னும் அந்த ஹீட்டோட தாய்க்கோழியோட ஹீட்டு தேவைப்படுது. ஆனால் இது வந்து சரியாகவே ஹீட்டு கொடுக்குறதுல அந்த ஒன் மந்த்தே சரியாக ஹீட்டு கொடுக்கல, போட்டு தெரியாமல் மிதிக்கிறது அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தது. ஆனால் ஃபுட் எடுக்க தண்ணி எடுக்கலாம் ஓரளவு சொல்லி கொடுத்துட்டு இருந்தது. இப்போ சுத்தமாக எல்லாமே ஸ்டாப் பண்ணதுனால நான் அதை வந்து தனியாக பிரித்து விட்டுட்டேன். இதுக்கு மேலே அது கூட வச்சுட்டு குஞ்சுகளெல்லாம் போட்டு மிதிக்கிறது, அது கொத்து தலையில் போட்டு கொத்துது குஞ்சுகளை, அதனால் வந்து நான் பிரிச்சுட்டேன். பிரிச்சுட்டு இப்போ நானே வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரூடிங் செட்டை போட்டு வச்சுருக்கிறேன் பாருங்க. ஸோ குஞ்சுகள் வந்து படிக்கடி போயிட்டு அது கீழே உட்காந்து நல்லா ரெஸ்ட் எடுக்குதுங்க, ஹீட்டு கீழே போயிட்டு. ஸோ அந்த மாதிரி தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் நான். ஸோ அதனால் நீங்கள் வந்து கோழி வந்து குஞ்சு பொறிச்சதும் சேவல் கிட்ட விடாமல் பார்த்துக்காங்க, ஒரு 2 மந்த்து அப்படி விடாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா குஞ்சுகள் நல்லா வளர்ந்துடும். அப்படி சேவல் மிதிச்சுன்னா முட்டை போட ஆரம்பிச்சிருச்சுன்னா குஞ்சுகளை வந்து சரியாக பார்த்துக்க மாட்டேங்குது, எங்கள் கோழி சரியாக பார்த்துக்கல. சில கோழிகள் எப்படின்னு தெரியல, சில கோழிகள் இருக்கும், சில கோழிகள் வந்து அந்த குஞ்சு வளர்த்ததுக்கப்புறம் கூட கூட வச்சுட்டே சுற்றுறதுலாம் இருக்கும், அப்புறம் முட்டை போட்டுகிட்டே கூட குஞ்சை பார்த்துக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனால் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா முட்டை போட ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுக்கு தீவனம் தேடிக்கிறதுக்கு அதுவோட எதிர்பார்க்க ஆரம்பிச்சிடும். ஆனால் நம்ம குஞ்சுகள் எடுத்து இப்போ வெளியே அந்த வளக்குள்ள மேய விடும்போது கூட உட்காந்து பார்த்துக்கினே இருக்கணும். பார்த்திங்கன்னா அப்போ இவங்களெல்லாம் மேய விட்டோன்னா இவர் வந்து பார்த்துக்கிட்டே போவார் குஞ்சுகளை. ஆனால் குஞ்சுகளும் வந்து இவரை கேர் பண்ண மாட்டேருந்து இவரும் குஞ்சுகளை வந்து கேர் பண்ணிக்கிறது இல்லை. ஏன்னா எல்லாருமே கருப்பு கோழியாக இருக்கிறதுனால அது வந்து எல்லாமே தாய்க்கோழின்னு நினச்சிக்கும். ஆனால் அந்த சவுண்டு ஒன்று கொடுக்கும், தீவனம் எடுக்கும்போது ஒரு சவுண்டு கொடுத்தாதான் குஞ்சுகளுக்கு இது தாயின்னு தெரியும். ஆனால் இவர் சவுண்டு கொடுக்காமல் இவர் பான் தெரிஞ்சிட்டு தீவனம் எடுத்துகிட்டுருக்கிறாரு. இங்கே பாருங்கள் சேவல் பக்கத்தில் இருக்குது பார்த்திங்களா, இவர் தான். ஸோ அதனால் இவர் வந்து குஞ்சுகளை பற்றி கேர் பண்ணிக்கிறது இல்லை. ஆனால் பார்க்கும்போது குஞ்சுகள் பார்க்கும், இங்கே குஞ்சுகள் கத்துற சவுண்டு கேட்டால் இங்கே வந்து நின்று பார்த்துட்டு போயிடும். அந்த சவுண்டு கொடுத்தா தான் குஞ்சுகள் ஓடியாரும். இவர் அந்த சவுண்டு கொடுக்கறத ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணிட்டாரு. எப்பயுமே கோழிகள் வந்து தீவனம் எடுக்கும்போது குஞ்சுகளுக்காக ஒரு சவுண்டு கொடுக்கும், குக்குன்னு அப்போ கொடுக்கும்போது ஓடியாரும், அது ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணிட்டார். ஸோ அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு கோழிகளை வந்து குஞ்சு பொறிச்சு தான் ஒரு 2 மந்த்துக்கு வந்து தாய்க்கோழியை வந்து சேவல் மிதிக்காமல் பார்த்துக்காங்க. இல்லைன்னா குஞ்சுகள் சில கோழிகள் சரியாக பார்த்துக்காது. அது ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம்ன்றனால எனக்கு ஓரளவுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் உடனேனா கொஞ்சம் கஷ்டம்தான். குஞ்சுகள் வந்து தாய்க்கோழி வந்து எப்படி இருந்தாலும் ஒரு 1 மந்த்து மேக்ஸிமம் ஒரு 2 மந்த்தாவது இருக்கணும். அட்லீஸ்ட் நம்ம ஒரு 1 மந்த்தாவது தாய்க்கோழியோடு வச்சுருந்தா தான் சரியான ஹீட்டு கொடுத்தா தான் குஞ்சுகள் வந்து ஆரோக்கியமாக இருக்கும். அப்போ தான் இந்த செரிமான பிரச்சனை இருக்காது, இந்த சுவாச பிரச்சனை இருக்காது, அதுக்கப்புறம் இந்த சோர்ந்து போய் நிற்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி பிரச்சனை இல்லாமல் கோழிகள் வந்து ஆக்டிவாக இருக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு தாய்க்கோழியோடு வச்சுக்க பாருங்கள். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஃபுல் இன்ஃபர்மேஷனும் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கிடச்சதுன்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட் சென்ட் பண்ணுங்கள். அங்கே வராது பார்த்திங்களா, இவர் தான் பா ப்ரௌனி பா. பாவமாக தான் இருக்குது, அது முட்டை போட்டதுனால அதுக்கு தேவையான ஸ்ட்ரென்த்துக்கு அதுக்கு தேவையான தீவனம் எடுத்துகிட்ருக்கு. ஸோ அதனால் நாங்கள் அதை டிஸ்டர்ப் பண்ணல, விட்டுட்டோம். விட்டுட்டு குஞ்சுகள் தனியாக என்ன பண்ணணுமோ அது நாங்கள் ப்ரூடிங் செட்டப் மாதிரி சிம்பிளாக பண்ணிவிட்டோம். ஏன்னா 1 மந்த் ஆகிடுச்சு இல்லையா, அதனால் ஓரளவுக்கு ஹீட்டு வேணும்னா போய் உட்காந்துருக்கிற மாதிரி பண்ணியிருக்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அது எப்படி இருக்கோன்னு.